ஆஹா மறுக்கா வந்து கலக்க வந்துட்டாருப்பா நம்ம மெச்சி சிவா. அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவரோட தமிழ் படமே வந்து எல்லா தமிழ் படத்தையும் வச்சு செஞ்சுருந்தார். இருந்தாலும் மற்ற டைரக்டர் எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படம் டூவும் அந்தளவுக்கு இருந்துச்சு, பட் ஃபஸ்ட் லெவலுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடியட் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேய் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்காரு. ஒரு நிமிஷம், பேய் எல்லாத்தையும் இல்லைங்க, பேய் படம் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. தமிழ் படம், அதாவது பேய் தமிழ் படங்கள், அதே மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாரி பாட்டர்லேருந்து எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருக்காரு போல். சின்ன சின்ன போஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்டர் மூவி போலவே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல். ஸோ இது ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி வந்து நம்ம மிம்ஸ் கிரியேட்டர்லாம் வேறு லெவலில் செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சு விட்டுட்டிங்களே ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ பொறுத்திருந்து படம் ரிலீஸ் ஆனால் தான் எந்த மாதிரி நம்மளை எல்லாத்தையும், அதாவது தமிழ் படத்தை எல்லாத்தையும் வச்சு ஓட்டியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். கண்டிப்பாக இவரை தவிர வேறு யார் அதை பண்ணாலுமே வந்து ஒரு கோவப்படுத்துகிற மாதிரியோ டென்ஷன் ஆகிற மாதிரியோ இருக்கும். பார்த்திங்கன்னா மொத்த திரையுலகத்தையுமே வந்து ஓட்டி தள்ளி இருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எந்த படத்தில் எந்தெந்த மாதிரியெல்லாம் பேயை ஓட்டியிருக்காரு, இல்லை பேய் படத்தை ஓட்டியிருக்காரு, ஸோ என்ன மாதிரி ஃபன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு போஸ்டர் பார்த்திங்கனாலே தெரியும். சீமாரு, வாட்டர் பாட்டில், வாட்ச், கொடையை பார்த்திங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாலிவுட் படத்துலேருந்து தமிழ் பேய் படத்தை வரைக்கும் எல்லாத்தையுமே ஓட்டியிருக்காருன்னு தெரியுது. இந்த ஒரு போஸ்டர் பார்த்தாலே போதும் படம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவு கணிக்க முடியுது. இருந்தாலும் பொதுவாக போஸ்டர் ஓட்டி படத்துக்கு போனால் ஏமாத்துற மாதிரி இந்த படத்தில் தமிழ் படத்தை ஓட்டுறன்ற பேரில் இவர படத்தையே ஓட்டிகிட்டு அளவுக்கு பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. ஸோ பொறுத்திருந்த படத்தை பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த படத்துக்கு எத்தனை பேர் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெச்சி சிவா, அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படத்தில் வர அப்படி இதெல்லாம் ஒரு சீனா, இதெல்லாம் ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பீங்க. அதுபோல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவா ப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன், அப்பட்டமான ஃபேனாக ஆகியிருப்பீங்க. இந்த படத்துக்கும் நான் மரண வெயிட்டிங் ப்ரோனா சிவா சாரோடைய பெரிய ஃபேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே உங்களோட விசிறிக்கிட்டே கீழே கமெண்ட்டை போட்டு விடுங்க. எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல் சினிமா நியூஸ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மட்டும் அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க.